இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அப்படியே அவங்களை கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலும் அங்கே எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்கன்னு ரொம்பவே அழகாக இயல்பாக நடிச்சிருப்பாரு தனுஷ் விஐபி படத்தில். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ விஐபி டூவும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கு. விஐபி டூ படத்துக்கு முன்னாடி தனுஷ் இயக்கின படம் பவர் பாண்டி. இந்த படத்தில் தனுஷ் ரொம்ப அழகாக உணர்வு பூர்வமாக முதியவர்களோட வாழ்க்கையை பிரதிபலிச்சிருப்பாரு. தனுஷ் இயக்கின முதல் படமான பவர் பாண்டி படத்துலையும் சரி, இப்போ கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகிற விஐபி டூ படத்துலையும் சரி, ஷான் ரால்டன் தான் இசை அமைச்சிருக்காரு. ஆனால் இந்த இரண்டு படங்கள்லையுமே ஏன் அனிருத் இசை அமைக்கல அப்படின்ற பல கேள்விகள் வந்தது. பலரும் பல விதமாக பேசினாங்க. அனிருத்துக்கும் தனுஷுக்கும் இடையில சண்டை இருக்கு அப்படின்னு கூட செய்திகள் வெளியாச்சு. இந்த சூழலில் விஐபி டூ படத்துக்கு இசையமைக்காததை பற்றி அனிருத் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது, நான் இசையமைக்கிற மற்ற படங்களால் எனக்கு நேரம் கிடைக்கல, நான் இரண்டாவது பாகத்துக்கு இசை அமைச்சிருந்தா அது முதல் பாகம் போல இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், விலகி திரும்பவும் சேரும்போது இன்னும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனிருத். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.